ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பிக் பாஸ் அல்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஸ்னேகன் மற்றும் வனிதா கம்பேரிசன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்துக்கலாம் வாங்க. பெயர் ஸ்னேகன், முழு பேர் வனிதா விஜயகுமார். புனைப்பெயர் பொறுத்த வரைக்கும் சிவசெல்வம். இவரோட புனைப்பெயர் ஆங்கிரி பேர்டு. தொழில் பார்த்திங்கன்னா பாடகர், கவிஞர், எழுத்தாளராக இருக்கார். இதுவே வனிதா நடன கலைஞராக இருக்காங்க மற்றும் நடிகையாக இருக்காங்க. நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன், வனிதாவுக்கு நெருங்கிய நண்பர் ஜீவா. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சிகள், அதாவது பார்த்திங்கன்னா எதிர்க்கு வர கமெண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அடுத்தா பார்க்க போகிறது தனிப்பட்ட தகவல். ரெண்டு பேர் எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்னேகன் 23 ஜூலை 1978, வனிதா 5 அக்டோபர் 1982 பிறந்திருக்காங்க. இவர் தஞ்சாவூர், இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா ஸ்னேகனுக்கு இப்போ 42, வனிதாவுக்கு 38. இதுவே துணை பார்த்திங்கன்னா ஸ்னேகனுக்கு கனிகா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. ராஜன், ஆகாஷ், பீட்டர் பால்னு நிறைய பேர்த்து கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணியிருக்காங்க நம்ம வனிதா விஜயகுமார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடல் தகவல். உயரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்னேகனோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 163 சென்டிமீட்டர் இருக்கார். வனிதா 165 சென்டிமீட்டர் இருக்காங்க. எடை பார்த்திங்கன்னா 70 கிலோ, வனிதா 79 கிலோ இருக்காங்க. கூந்தல் மற்றும் கண்ணிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கு ரெண்டுமே, நம்ம கருப்பாளர் இருக்குது ரெண்டுமே. மதம் பார்த்திங்கன்னா ஹிந்து மத சார்ந்தவங்களாக இருக்காங்க ரெண்டு பேருமே. வழிபாட்டு தலங்கள் எல்லாருமே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்ப தகவல். ஆமாங்க, ஸ்னேகனோட அம்மா பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமூக வளதங்கள் தேடியும் கிடைக்கல. இதுவே விஜயகுமார் மஞ்சுளா அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது வனிதாவுக்கு. அப்பா பெயர் பொறுத்த வரைக்கும் சமூக வளதங்கள் தேடியும் கிடைக்கல, விஜயகுமார் அப்படின்றது அப்பா பெயராக இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்னேகனுக்கு 7 பேர் உடன் பிறந்தவங்க இருக்காங்க. அருண், விஜயா அப்படின்றது தான் சகோதரனாக இருக்காங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகனுக்கு யாரும் கிடையாது. வனிதாவுக்கு பிரீதா, ஸ்ரீதேவினு அழகான 2 குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள். அடுத்து இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதை பொறுத்த வரைக்கும் பள்ளி படிப்பை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகன் எங்கே முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு ஆரம்பப்பள்ளி புது கருப்பட்டி அப்படின்ற ஊரில் முடிச்சிருக்காரு. பிஎஸ்பிபி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க வனிதா. காலேஜை பொறுத்த வரைக்கும் பாரதிய பல்கலைக்கழகத்துலேயும் எத்ராஜ் காலேஜ் சென்னையிலையும் படிச்சிருக்காங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் கலை இலக்கியம் அப்படின்ற பட்டப்படிப்பு முடிச்சிருக்காருங்க. நம்ம பிகாமர் படிச்சிருக்காங்க நம்ம வனிதா. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் 2019லையும் சந்திரலேகா அப்படின்ற படம் மூலமாக 1995லையும் வந்திருக்காங்க. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொன்ன தகவல் பற்றி போட்டிருக்கோம். ஆனாங்க பிடித்த நடிகர் யார் அப்படின்னு நம்ம ஸ்னேகன் கிட்ட கேட்டதுக்கு கமலஹாசன் தான் பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே வனிதா விஜயகுமாருக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் சொன்னாங்கன்னா அமிதாப் பச்சன் ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடித்த இடங்கள் பார்த்திங்கன்னா ஸ்னேகனுக்கு சிங்கப்பூர் ஃபேவரட் பிளேஸாக இருக்குது, வனிதாவுக்கும் சுவிட்சர்லாந்து ஃபேவரட் பிளேஸாக இருக்குது. பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா நீலம் பிடித்த நிறமாக இருக்குது, சிவப்பு பிடித்த நிறமாக இருக்குது. இதுவே பிடித்த உணவு அப்படின்னு பொறுத்துக்கிட்டோம்னா ஃபேவரட் ஃபுட் வடை சாம்பார் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. ஐஸ்கிரீம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம வனிதா விஜயகுமார். அடுத்ததாக அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த சினிமா கம்பாரிசன் மற்றும் சொத்து மதிப்பை பார்ப்போம். முதலாவது நம்ம பார்த்திங்கன்னா ஹாபீஸ், அதாவது பொழுதுபோக்கை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்னேகன் பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப அதிகமாக மேற்கொள்கிறாங்க. வனிதாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ போடுறது அந்த மாதிரி வச்சு சமையல் செய்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறது 20,000 ஒரு ஷோவுக்கு, வனிதாவும் கிட்டத்தட்ட 40,000 வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. கார்கள் பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக 2 கார்கள் வச்சுருக்காங்க. ஆடம்பர் கார்கள் உட்பட 3 கார் வச்சுருக்காங்க நம்ம வனிதா. இதுவே சொத்து மதிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறது இருக்கிறது 2 கோடி ரூபாய், 7 கோடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கவிஞர் ஸ்னேகன் மற்றும் வனிதா யார் பிடிக்கணுன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.